இன்றைய மன்னா உபாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ இழைத்து விடாய் திருக்கையில் வருகிற உன் பலவினரை பலவினரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திடு அப்பாவும் கீருபைகளால் காத்து கொண்டீரே உம் அப்பாவும் என்னை அணைத்து கொண்டீரே தாங்கி நடத்தும் கிருபைது தாழ்வில் நினைத்த கிருபைது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் இது அப்பா உம் என்னை காத்து கொண்டீரே அப்பா உம் கீருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் தியானத்துக்காக கொடுத்து உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் உபாகம புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன்பாளையத்திலுள்ள எல்லாம் அமலேக்கியன் வெட்டினான் என்பதை ரிமம்பர் வாட் அமலேக் டிட் டு யூ ஆன் த வென் யூ ஹேட் கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வழியில் அமலேக்கியர்கள் உங்களுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழக்கூடிய நமக்கு எச்சரிப்பும் போதனை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்திலேயப்போசனாய பால் என்பவர் எடுத்து கூறியிருப்பதை பார்க்கிறோம் பழையற்பாட்டிலே நடந்த சரித்திரங்கள் யுத்தங்கள் ஒவ்வொன்றும் அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நாம் போதனை அடைகிறோம் என்று பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நான்காவது மாதத்திலே ரவிதீம் என்ற இடத்தில் வந்தார்கள் ரவிதீம் என்ற இடத்தில் வந்தபோது அமலேக்கியர்கள் அவர்களோடு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது தங்கள் யுத்தம் செய்வோம் யுத்தங்கள் வரும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் சந்தித்த ஃபஸ்ட் வார் எகிப்திலிருந்து புறப்பட்ட நான்காவது மாதத்திலே அவர்கள் சந்தித்த முதல் வார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த யுத்தத்தில் கத்தர் அவர்களுக்கு அற்புதமான ஜெயத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களிடத்திலே யுத்த தளவாடங்கள் ஒன்றும் கிடையாது யுத்தத்துக்கான பயிற்சிகள் கிடையாது எகிப்து தேசத்திலே அவர்கள் ஆடுகளை மேய்க்கும் தொழிலில்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்களாக இருந்தார்கள் ஸோ ஆண்டவர் மோசையின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்கள் கானான் தேசத்தை மனதில் கொண்டு சந்தோஷமாக உற்சாகமாக புறப்பட்டு வந்தார்கள் பட் இங்கே எதிர்பாராத நிலையில் அமலேக்கியன் வந்து அமலேக்கியர்கள் என்றால் அந்த நாட்களில் அந்த ஏரியாவில் அமலேக்கியர்கள் என்று சொல் யுத்த பிரியர்கள் என்று அர்த்தம் அந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு ஸ்ட்ராங் நேஷன் அமலேக்கியர்கள் என்றால் ரொம்ப பலசாலிகள் யுத்த பிரியர்கள் என்று அர்த்தம் இவர்கள் திடீரென்று இவர்களிடத்தில் யுத்தம் செய்ய வருகிறார்கள் வேத்தில் வாசிக்கிறோம் யுத்தம் செய்ய வந்தார்கள் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த வசனத்தில் இருந்து அமலேக்கியர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்றால் தேவர் அவர்கள் விடாய்த்தள் அமலேக்கியர்கள் என்று சொல்லும்போது நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளலாம் சோதனைகள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்களில் பரவி வரக்கூடிய கொள்ளை நோய்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிசாசினுடைய போராட்டங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அமலேக்கியர்கள் என்பது இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய ரட்சிப்பை பற்றி பெற்ற நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு யுத்த தளத்தில் தான் நிற்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் வி ஆர் இன் பேட்டில் ஃபீல்ட் என்று சொல்லி தேவ மனிதர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஸோ பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை நம்ம வெற்றி பெற்று அடுத்த பிரச்சனைகள் சந்திக்கலாம் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நமக்கு பல கோணங்களில் வருகிற இந்த நாட்களில் கொரோனா என்ற கொள்ளை நோய் மூலமாக ஒரு பெரிய சவால்கள் எங்கும் பிரச்சனைகள் எங்கும் உண்டாயிருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுது அமலக்கியர்கள் யுத்தம் தொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தளர்ந்த நிலையில் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலையிலே உற்சாகமாக இருக்கணும் ஆவியில் அனலாக இருக்கணும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் நீங்களும் நானும் சோர்ந்திருப்பதையும் தளர்ந்திருக்கிற நேரத்தை பிசாசு தனக்கு சாதகமாக நம்மை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நேரம் நீங்கள் தளர்ந்திருக்கிற நேரம் நீங்கள் தளர்ந்திருக்கிற நேரத்தில் தான் உங்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் சரீரத்திலும் தேவையற்ற பல பிரச்சனைகளை சத்து கொண்டு தாக்கக்கூடிய நேரம் அதான் இருண்ட நேரம் அதுதான் பிரச்சனைக்கு ஏதுவான நேரம் ஆகினாலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நம் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவருக்குள் நாம் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கணும் தளர்ந்த நேரத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் ரெண்டாவது பார்க்கிறோம் பாளையத்தில் பின்னணியில் வந்தவர்களை வெட்டினான் நமலேக்கியர்கள் யுத்தம் செய்த போது இசிறவேலருக்கு மகத்தான வெற்றியை கத்தர் கொடுத்தாலும் சில இஸ்ரவேலர்கள் அவருடைய பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவர் ஸ்ட்ராக்லர் ஆற்றிவரியர் அப்பாளையத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் கத்தர் கொடுத்த அந்த ஃபெல்லோஷிப் கத்தர் கொடுத்த அந்த குரூப்பை விட்டு அவர்கள் அதிருப்தி அடைந்தோ அல்லது ஏதோ நிலையில் அங்கே இருந்து சற்று டிஸ்டன்ஸில் இருந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் த ஸ்டாக்லஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது யாரை காட்ட தர்சன் ஹூ செப்பரேட்டட் ஃப்ரம் த குரூப் அதாவது கடவுள் கொடுத்த அந்த ஒரு ஃபெல்லோஷிப் அந்த யூனிட்டி அந்த இஸ்ரோவேல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரிகேஷன் அதில் இருந்து பின்னணியில் என்று சொல்லும்போது அவர்கள் சற்று அந்த கூட்டத்தை விட்டு விலகி நின்றவர்கள் அடிக்கடி சொல்வது போல காற்று மிருகங்களை வேட்டையாடக்கூடிய சிங்கங்கள் எந்த வேட்டையாட விரும்புகிற மிருகத்தை முதலாவது அந்த மிருகங்களுடைய கூட்டத்தை விட்டு ஸ்ப்ளிட் பண்ணும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒன்றை வேட்டையாட வேண்டுமென்றால் இந்த கூட்டத்தை விட்டு செப்பரேட் படுத்தி ஸ்ப்ளிட் பண்ணி தனிமைப்படுத்தி அவைகளை தாக்கத் தொடங்கும் கூட்டத்துக்குள் இருக்கும்போது கூட்டமாக எதிராளியை சிங்கத்தை அல்லது போராடக்கூடிய மிருகத்தை ஒன்றாக ஒருங்கிணையும் போது அந்த கொடிய மிருகங்கள் ஒன்றை வேட்டையாட முடியாது இது பிசாசனுடைய தந்திரம் கத்தை நம்மை ரட்சித்து ஒரு அமைப்புக்குள் வை வந் வைத்திருக்கின்ற இந்த சர்ச் ஃபெல்லோஷிப்பில் நாம் நல்ல மிங்கிள்டு பீப்புளாக இருக்கணும் அதில் அந்த சபை ஃபெல்லோஷிப் ஐக்கியத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது நமக்கு ஒரு சேஃப்டி ஸ்பிரிச்சுவலாகவும் வாழ்க்கையை சாத்தான் கொண்டு வரக்கூடிய தீங்குகளுக்கும் அது தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அது ஒரு வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பை மனதில் கருதித்தான் நம்மை ஒரு ஃபெல்லோஷிப்புக்குள் வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது பாஸ்டருடைய ஜபம் பிறருடைய ஜெபம் ஒருவருக்கு அவர் ஜபிக்கின்ற ஒரு ஜபத்தை நாம் பெறுகிறோம் அது நமக்கு ஒரு பாதுகாப்பின் அரணாக அமைகிறது மூன்றாவது பார்க்கிறோம் பலகீனர்களை எல்லாம் ஹி ஆஃப் வீக் பீப்புள் பலகினர்களை எல்லாம் தாக்கினான் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன இந்த கொரோனா கொள்ளை வைரஸ் எப்படிப்பட்டவர்களை தாக்குகிறது என்று சொல்லுவார்கள் பல வியாதிகள் இருக்கிறவர்கள் எதிர்ப்பு சக்தி வியாதி அதாவது ரெசிஸ்டன்ட் பவர் சரீரத்தில் குறைந்தவர்கள் முதியவர்கள் சிறு பிள்ளைகள் இவளெல்லாம் எளிதாக தாக்கிவிடும் சரீரத்திலே எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அவர்களை எளிதாக தாக்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலகினர்களாக இருப்போம் என்றால் அமலேக்கியர்களுடைய பட்டைய நம்மை தாக்கக்கூடும் ஆகையால் தான் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலனடையுங்கள் கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு புது பல அடைந்து ஸோ நாளுக்கு நாள் நம் ஆவியிலே பலனடையணும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து நாம் ஆவியில் நம்மை பலப்படுத்திக் கொள்ளும் போது அருமையான நாம் பாதுகாக்கப்படுகிறோம் சரீரத்தில் பலன் தேவை ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு பலன் தேவை ஸோ நாம் பலனாக இருக்கும் போது எதிராளிகளுடைய பட்டையை நம்மை தாக்க முடியாது ஸோ நாம் கிறிஸ்துவுக்குள் பலனடைய வேண்டிய காலங்கள் வயத்தில் ஒரு வசனம் உண்டு உன் பலனை மிகவும் ஸ்தரப்படுத்து பலனை மிகவும் ஸ்தரப்படுத்து சிதறடிக்கிறவன் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இப்பொழுது ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாடும் தங்களை பலப்படுத்துவார்கள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் புதுப்பித்து தங்கள் படைகளை பலப்படுத்தும் போதுதான் எதிராளிகளை மேற் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் சும்மா போய் எதிராளிகளுக்கு முன்னால் நிற்க முடியாது இது ஒரு சோதனையின் காலம் இது பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நாம் வீக்காக இருக்கும் போது பிசாசு கொண்டு வந்த பல சோதனைகள் நம்மை மேற்கொள்ள முடியும் தாக்க முடியும் ஆகினாலே உங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தும் போது உங்களுக்கு பாதுகாப்பு ரவிதீம் என்று சொன்னால் சப்போர்ட் என்று அர்த்தம் தேவன் உதவி செய்வார் பட் நாம் தளர்ந்து போய் கிடப்போம் என்றால் நாம் வீக்காக இருப்போம் என்றால் கத்தை நமக்கு கத்தர் ஏற்படுத்தியிருக்கின்ற ஃபெல்லோஷிப்பை விட்டு இருப்போம் என்றால் ஹவு கேன் வி கெட் காட்ஸ் ஹெல்ப் தேவனுடைய தேவை எப்படி பெற முடியும் ரவீதி என்றால் காட்ஸ் ஹெல்ப் இஸ் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் கத்தர் வைத்திருக்கிறதான அந்த அமைப்பில் நாம் இருக்க வேண்டும் கத்தர் வைத்திருக்கின்ற அமைப்பில் இல்லாதிருக்கும் போது கத்தருடைய உதவியை நாம் பெற முடியாது ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே இவைகளை நினைத்து கொள்ளுங்கள் என்று கத்தர் இந்த வார்த்தையினாலே இந்த காலை வேளையில் நம்மோடு உணர்த்துவாராக இப்படிப்பட்ட காலகட்டங்களில் பிரச்சனைகள் நம்மை தாக்காதிருக்க வேண்டுமென்றால் சோதனைக்குள் நாம் சிக்குண்டு போகாதிருக்க வேண்டுமென்றால் பரவி வரக்கூடிய கொள்ளை நோயினுடைய தாக்கத்துக்குள் நாம் உட்படாதிருக்க வேண்டுமென்றால் நாம் தளந்திருக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது ஆவியில் உற்சாகம் கொள்ள வேண்டும் நாம் கத்த கொடுத்த சபையின் ஐக்கியத்தில் இடைவெளி வராதபடி அதோடு நெருங்கி ஒருவருக்காவது ஜபிக்கும் ஜபத்தின் ஆசீர்வாதத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் நம்மை நாம் பலப்படுத்த வேண்டும் நீங்கள் பாவிக்குரிய நிலையில் உங்களுடைய உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களே வீக்காக இருந்துவிட்டால் விட்டால் உங்களை விட பிசாசு பலமானாகி வந்து உங்களை தாக்கக்கூடாது ஸோ ஆவியில் நல்ல பலனடைய வேண்டிய ஒரு காலம் அன்பு தேவ பிள்ளைகளே வசனத்தை தியானியுங்கள் ஜபத்தில் தரித்திருங்கள் ஆவியில் நிரம்புங்கள் ஆவியானவரால் பலனடையுங்கள் அப்பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் யோசுவாவை காத்த தேவன் அதே அமலேக்கியர்களுடைய யுத்தம் செய்த மோசே யோசுவா காலே இப்படிப்பட்ட காக்கப்படவில்லையா அப்படிப்பட்டவர்களை காத்த தேவன் நம்மை கிறிஸ்துக்குள் பலப்படுத்துவோம் என்றால் நம்மையும் இந்த காப்பார் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் இந்த உண்மையை இந்த சத்தியத்திலிருந்து உணர்ந்து உங்களை பலப்படுத்த வேண்டிய நாட்கள் என்பதை உணர்ந்து கத்தருக்குள் உங்களை பலப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள் அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உலகளவாக பரவி வரக்கூடிய இந்த தாக்கத்தில் இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காக்கப்பட ஆவியில் உற்சாகப்படுத்தும் தேவ பலத்தால் இடைக்கட்டும் தேவன் கொடுத்த அமைப்பில் உறுதியாயிருக்க உதவி செய்யும் தேவ கிருவை யாவர் மேலும் இருக்க செவிக்கிறேன் தகப்பனே பாதுகாப்பும் கிருவையும் ஆசீர்வாதமும் எல்லாரோடு இருப்பதாக யோசுவாவை காத்த மோசையை காத்த ஹாலே லூயா அற்புதமான தேவன் இந்த காலகட்டங்களில் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் தீங்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும் கிருவை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆம